Hi guys, this is Nivita. In the video, 12th standard chemistry, page number 188, solid state lesson, body-centered cubic arrangement, அப்படிங்கிற topic தான் பார்க்க போறோம். சரியா? So, body-centered cubic arrangement அப்படினா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு cube இருக்கு அப்படினா, அதுல வந்து அதோட bodyல centerல ஒரு atom இருக்கும். So, அததான் வந்து body-centered cubic arrangement அப்படினு சொல்வோம். So, இதுல பேசிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, packing efficiency தான். So, body-centered cubic system mode and the packing arrangement on the efficiency of lower cabin pathing 68% that is இங்க ஆட்டம்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா சோ அது வந்து எவ்ளோ இடத்தை வந்து ஆக்குபை பண்ணிருக்கு அப்படிங்கறதுதான் வந்து சொல்வாங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பொருள் இருக்கும் அதெல்லாத்துலயுமே வந்து ஆட்டம்ஸ் இருக்கும் பட் ஆட்டம்ஸ் வந்து டிஃபரண்ட் டைப்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும் சரியா சோ அத பொறுத்து தான் இந்த மாதிரி எல்லாம் பிரிக்கறாங்க பேசிக்கா அந்த பாடி சென்டர்ட் கியூபிக் அரேஞ்ச்மென்ட் எப்படி வருது அப்படினு பாத்தீங்கன்னா தி ஸ்பியர்ஸ் இன் தி in the layer A type or slightly separated and the second layer is formed by arranging the spheres in the depression between the spheres in the layer 1 as shown in the figure actually in the picture la pathina ungalku theriyum first vandu layer A va vechirukanga adutha layer B va vechirukanga peragu layer A va vechirukanga so inda rendu layer ku edaila ungalku layer B va vechirukanga so adu vandu enga irukku appadina inda layer A oda depression la irukku அந்த குழி இருக்கும் இல்லையா சோ அதுல தான் வந்து இதுவே இருக்கு ஓகேவா சோ இந்த அதுல தான் இந்த குழி அந்த குழிக்குள்ள தான் இதுவே இருக்கு அப்படினு சொல்றாங்க சோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது நீங்க வந்து கட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களே சோ கட் பண்ணீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க சரியா next the third layer is the repeat the first and the first layer repeat பண்ணி தான் third layer வருது this pattern ab ab அந்த மாதிரி repeat ஆ இருக்கு throughout the crystal அப்படினா this arrangement each sphere has a ஒவ்வொரு ஸ்பியருக்குமே வந்து ஒரு குவாடினேஷன் நம்பர் ஆஃப் 8 இருக்கும் குவாடினேஷன் நம்பர்னா என்னது ஒரு ஆட்டம் வந்து எத்தனை அதர் ஆட்டம்ஸோட வந்து காண்டாக்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து குவாடினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஹியர் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க 4 நெய்பர் இந்த லேயர் அபோவ் அண்ட் 4 இந்த லேயர் பிலோ அதாவது இப்போ இந்த ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களுக்கு வந்து 1, 2, 3, 4 ஓகே 5, 6, 7 பின்னாடி ஒன்று இருக்கும் ஓகேவா 8 ஸோ 8 ஆட் மற்ற இது கூட வந்து அது வந்து லைக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் லைக் குவாடினேஷன் நம்பர் அப்படிங்கிறது அது எத்தனை இதோட டச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ 4 நெய்பர்ஸ் இந்த லேயர் அபோவ் அண்ட் 4 இந்த லேயர் பிலோவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சியை பற்றி பார்க்கலாம் தி ஸ்பியர்ஸ் ஆர் டச்சிங் அலாங் த லீடிங் டயக்னல் ஆஃப் த கியூப் ஆஸ் ஷோன் இந்த ஃபிகர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியர்ஸ் எல்லாமே எப்படி டச் ஆகிருக்கு அப்படின்னா லீடிங் டயக்னல் லீடிங் டயக்னல் அப்படின்னு சொல்கிறது இதுதான் இதில் எல்லாம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து டச் ஆகிருக்கு இந்த ஸ்பியர் இந்த ஸ்பியர் டச் ஆயிருக்கு அதே மாதிரி இது வந்து இது கூட டச் ஆகிருக்கு கரெக்டாக ஸோ அதே மாதிரி தான் அந்த மாதிரி அந்த லீடிங் டயக்னலில் இருக்கிறது எல்லாமே டச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு வரும் தட் இஸ் இந்த இப்போ நம்ம என்ன ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் ஓகே ஏபிசி அப்படிங்கிறதுங்க இருக்குது திஸ் இஸ் ஏபிசி ஓகேவா ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கியூபை வரைஞ்சிடுறாங்க ஓகே கியூபை வரைஞ்சிட்டு அந்த கியூபோட ஒவ்வொரு சைடுமே என்னன்னு சொல்லலாம் ஏ அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து நம்ம வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிறோம் ஓகேவா இந்த ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏ ஓகே திஸ் இஸ் ஏ அப்போ வந்து எனக்கு இந்த சைடு என்னாகும் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வரும் பை பித்தாகரஸ் தியரம் ஓகே பிகாஸ் க்யூபில் எல்லாமே 90 டிகிரியாக தானே இருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 2A² ஓகே ஸோ அதுக்கப்புறம் இந்த ரூட்டுக்குள்ளேருந்து நான் ஏவை வெளில எடுத்துட்டேன்னா ரூட் 2A அப்படிங்கிறது மட்டும் வரும் ஓகே ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஸோ அதுக்கப்புறம் ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நான் ரெண்டு இடத்துக்குமே வந்து நான் ரூட் எடுக்கணும் அதுக்கப்புறம் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு சொல்கிறது வந்து இந்த ஏல இருக்கிற அந் இந்த ஏ அந்த வேல்யூஸ் ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2A அப்படின்னு வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏசிஜியிலேருந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஏசிஜி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசிஜி ஓகே ஸோ நான் இந்த இடத்துல வந்து நான் இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன் ஏன்னா நான் இப்போ வந்து இங்கே இருக்கிற ரூட் 2A வேல்யூ கண்டுபிடிச்சிச்சு இங்கே இருக்கிற ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிச்சு இப்போ நான் வந்து இந்த வேல்யூஸ் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ அதுக்கும் நீங்கள் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் ஏஜி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்துருக்குமா ஓகே இப்போ இதில் ஏசி ஸ்கொயர் அப்படிங்கிறது ரூட் 2AD ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏ ஸ்கொயர் ஓகேவா ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2A² வரும் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 2A² ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் 3A² அப்படின்னு வந்திருக்கும் இது வந்து ஏஜி ஸ்கொயரோட வேல்யூ
ஓகே ஸோ அப்போ நீங்கள் ரூட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும், ஏஜி இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஏ அப்படின்றது வந்திருக்கும். ஓகே ஸோ அதான் இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏஜி இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஏ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த நான் எதுக்காக இதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இந்த லீடிங் இது தேவை இல்லையா, ஸோ அதுக்காக தான் நான் ஆக்சுவலி இதை கண்டுபிடிக்கிறேனே. ஓகேவா, ஸோ அதுக்காக தான் வந்து முதல்ல நம்ம இந்த வேல்யூஸே கண்டுபிடிச்சோம், இதிலேருந்து இந்த ரூட் டூ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், அதுலேருந்து இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ரூட் த்ரீ ஏ அப்படின்னு சொல்கிறது என்னது உங்களுக்கு, ஆக்சுவலி இந்த வேல்யூஸ் தான் நம்ம ரூட் த்ரீ ஏன்னு எடுத்துருந்தோம், கரெக்டாக. ரூட் த்ரீ ஏ ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்பியரோட ஓகேவா, இது வந்து கொஞ்சம் பாதி தான் இருக்குது, பட் அதனோட ரேடியஸ் வந்து ஆர். இப்போது இந்த ஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி டயமீட்டரே நம்ம கன்சிடர் பண்ணுறோம், அப்போ டூ ஆர் அப்படின்னு வரும். ஸோ ஏற்கனவே இங்கே ஒரு ஆர் இருக்குது, இதோட வேல்யூ டூ ஆர், இங்கே வந்து ஒரு ஆர் இருக்குது. ஸோ ஆர் ப்ளஸ் டூ ஆரோட வேல்யூ என்னது, ஃபோர் ஆர்னு வந்திருக்கும். ஸோ ஃபோர் ஆர், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என்ன செய்கிறோம் அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் இப்போ தான் வந்து பித்தாகரஸ் தியரம் மூலமா கண்டுபிடிச்சி வச்சுட்டேன் என்ன அப்படின்னா, இதனோட வேல்யூ வந்து ரூட் த்ரீ ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் ஆர், திஸ் இஸ் டூ ஆர் ப்ளஸ் ஆர் கிவ்ஸ் ஃபோர் ஆர் அப்படிங்கிறது வந்திருக்குமா. ஓகே ஸோ அந்த ரூட் த்ரீ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஆர்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஆரோட வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னால், நான் என்ன பண்ணுவேன், ஃபோரை இந்த சைடு கொண்டு வருவேன். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஏ பை ஃபோர் அப்படின்னு வந்திருக்கும். சரி, நமக்கு எதுக்கு ஆர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து அந்த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிக்கிறோம், சரியா. ஸோ அப்போ வந்து ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் அப்படின்றது வரும். ஃபார்முலா ஆஃப் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப். அதில் ஆரோட வேல்யூவை நான் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா, ஃபோர் பை த்ரீ பை ரூட் த்ரீ ஏ பை ஃபோர் தி ஹோல் க்யூப் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் வந்து என்ன பண்ணும், இதை வந்து நான் க்யூப் பண்ணணும், கரெக்டாக. ஸோ விச் மீன்ஸ் வாட், இந்த இடத்துல நான் இங்கே எழுதி காட்டுறேன், ஃபோர் பை த்ரீ பை இன்ட்டு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ இன்ட்டு ஏ க்யூப் டிவைடட் பை ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர்னு வரும். இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் ஃபோர் எனக்கு கட் ஆகிடும், சரியா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீயோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ, ஓகேவா. ஸோ அதனால் த்ரீயும் இந்த ரெண்டு ரூட் த்ரீயும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும், ஓகேவா. த்ரீயும் ரெண்டு ரூட் த்ரீ, ஏன்னா ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ தானே, அதனால் த்ரீயும் அதுவும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாருங்கள், எனக்கு வந்து இந்த இடத்துல பை இருக்குது, ரூட் த்ரீ இருக்குது, ஏ க்யூப் இருக்குது, பை சிக்ஸ்டீன் இருக்குது. ஓகே ஸோ ரூட் த்ரீ பை ஏ க்யூப் பை சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது எனக்கு பேலன்ஸில் இருக்குது. ஓகே, த நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் பிலாங் டு ஏ யூனிட்ஸில் இந்த பாடி சென்டர்ட் அரேஞ்ச்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு டூ, ஹென்ஸ் த டோட்டல் வால்யூம் ஆஃப் ஆல் ஸ்பியர்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து வால்யூம் ஆஃப் அ ஒன் ஸ்பியர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், சரியா. இதில் வால்யூம் ஆஃப் த ஒன் ஸ்பியர் கண்டுபிடிச்சிருக்கோம். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பாடி சென்டர்டை பொறுத்தவரில் நம்ம ஆக்சுவலி ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, பாடி இதோ இருக்குது பாருங்கள், பாடி சென்டர்டை பொறுத்தவரில் ஓகேவா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். பாடி சென்டரை பொறுத்தவரையில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்கும், டூ இருக்கும். ஸோ எப்படி டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே ஒரு ஒன்று இருக்குது, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு எட்டு இருக்குது இல்லையா, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட், அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பியர் கிடைக்கும், ஓகேவா. அப்போ டோட்டலாக பாடி சென்டரில் பொறுத்தவரையில் எத்தனை இருக்குது, டூ ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஒரு ஸ்பியரோட அந்த ஒரு வால்யூம் தான். இப்போ வந்து டோட்டல் ஆல் ஸ்பியர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், டூ இன்ட்டு அந்த வால்யூம் ஆஃப் ஒன் ஸ்பியர் போடணும், ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும், கேன்சல் பண்ணிங்கன்னா, திஸ் இஸ் டூ ஒன் சார், திஸ் இஸ் எயிட் டைம்ஸ், அப்போ ரூட் த்ரீ பை ஏ க்யூப் பை எயிட் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரி ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு க்யூப் இருக்குல்ல, இந்த க்யூபில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதோட வால்யூம் எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிற எல்லா வால்யூமுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணோம், பேக்கிங் எஃபிஷியன்சினா என்னது, இப்போ எவ்வளோ இது ஆக்குப்பை பண்ணியிருக்கு பை டோட்டல் வால்யூம் இன்டூ ஹண்ட்ரட், இது தானே பேக்கிங் எஃபிஷியன்சின்னு வரும். ஓகே, அப்போ தான் நம்ம எவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அந்த ஸ்பியர்ஸ் வந்து எவ்வளோ அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூட் த்ரீ பை ஏ க்யூப் பை எயிட்டுன்னு வரும். ஸோ டோட்டல் வால்யூம்னு பார்க்கும்போது தட் இஸ் அ க்யூப் ரைட். ஸோ க்யூப் அப்படின்னு சொல்லும்போது வால்யூம் ஆஃப் த க்யூபோட ஃபார்முலா என்னது, ஏ க்யூப். ஸோ டிவைடட் பை ஏ க்யூப் அப்படிங்கிறது வந்திருக்கும் இன்ட்டு ஹண்ட்ரட். இப்போ என்ன பண்ணலாம், ஏ க்யூபும் ஏ க்யூபும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரூட் த்ரீ பை பை எயிட் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்றது வந்திருக்கும், சரியா. ஸோ இப்போ நான் வந்து இதில்
இது பண்ணி காட்டுறேன். ரூட் த்ரீ இன்ட்டு பை இன்ட்டு 100/8 அப்படிங்கிறது வருது. ஓகே, ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது கேன்சல் பண்ணலாம். 4 times திஸ் இஸ் 50 times, திஸ் இஸ் 2 times, திஸ் இஸ் 25 times. கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 12.5 times அப்படின்னு வந்திருக்கும், சரியா? ஸோ அப்போ அதுதான் உங்களுக்கு வந்து ரூட் த்ரீ பை இன்ட்டு 12.5 அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு ரூட் த்ரீ, அதாவது ரூட் த்ரீயோட வேல்யூ என்னது 1.732. ஓகே, அடுத்தது பையோட வேல்யூ என்னது 3.14 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இன்ட்டு 12.5 அப்படின்றது வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? 1.732 இன்ட்டு 3.14. ஸோ ஆக்சுவலி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வருது. இங்கே வந்து 3 digits தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே வந்து 2 digits தள்ளி புள்ளி இருக்கனால நான் 5 digits தள்ளி புள்ளி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கூட 5.44 வரும். ஓகே, ஸோ 5.44 நான் என்ன பண்ண போகிறேன், 12.5 வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 68 கரெக்டாக வருது. ஏன்னா இங்கே வந்து 2 digits தள்ளி புள்ளி இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து 1 digit தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ டோட்டலாக 3 digits தள்ளி புள்ளி இருக்கும், அதனால் 68 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ 68% பேக்கிங் எஃபிஷியன்சி, 68% ஆஃப் த அவைலபிள் வால்யூம் இஸ் ஆக்குபைட், த அவைலபிள் ஸ்பேஸ் இஸ் யூஸ்ட் மோர் எஃபிஷியன்சி தேன் த சிம்பிள் கியூபிக் பேக்கிங்கை விட இதில் வந்து எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிம்பிள் கியூபிக்கில் பார்த்தீங்கன்னா 52.31% ஆஃப் இடம் தான் வந்து ஆக்குபை ஆகிருந்தது அங்கே இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம், பட் இதில் வந்து 68% ஆக்குப்பை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டெரிவேஷன், பட் திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.